இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முழு நேர நடிகனானதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. அவர் அந்த விழால வராதது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திச்சாரு. கலைஞான, நான் இப்போ சொல்கிறதுங்கிறது எனக்காக ஏதாவது ஒரு நேரம் வந்தால் உனக்கு நான் ஒரு விழா எடுப்பேன். எப்போ சொன்னார், 20 வருடத்துக்கு முன்னாடி அவங்க கூட நான் பிறந்திருந்தாலும், ஒரு தாய் வயிற்று பிள்ளையார் நாங்கள் பிறந்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டேன். அப்படி பாரதராஜா பிரமாதமாக செலவு பண்ணி இங்கிலாண்டிலேருந்து வாழ்க கலைஞான ரஜினி வாழ்க்கிறாருங்க. எங்கே இங்கிலாண்டிலேருந்து வருது, நான் அந்த பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை என் செல்லுக்கு வருது. சிவகுமாருக்கும் ஒரு கோபம், பல பேர் ரஜினி மட்டும் இல்லை கமலஹாசனையும் எல்லாம் கோடீஸ்வரருக்காக இவர் இன்னும் ஏற்றி விடுற ஏனியாவும் தோனியாவும் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. வாடகை வீட்டில் நல்லா இருக்குதான், நல்லா இருக்குது அப்படி அப்படின்னா நீங்கள் பெரியாளா. நான் அப்புறம் மூடு மாறினேன் அவருக்கு, மூடு அந்த சிரிப்பெல்லாம் மாறி. எனக்கு ஒன்றுன்னா உடனே பாக்கியராஜ் என்னங்கிறாரு, பாரதிராஜா என்னங்கிறாரு, வாசு என்னங்கிறாரு, சிவகுமார் வீட்டுக்கே ஓடி வந்துடுவார். என்ன என்ன சமாச்சாரம், நானே எடுத்து அவருக்கு வீடு வச்சு நிச்சயமாக காட்டி கொடுப்பேன், வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த மேடை சொன்னால். கர்ணகோஷம் இங்கே அடித்தது அமெரிக்கா வரல ரியாக்ஷன் இருந்தது. அவர் எவருக்கு எவ்வளவு கொடுத்தார் ரஜினிகாந்துங்கிறது முக்கியம் இல்லை, சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து இனிமேல் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க வேண்டாம், ஒரு வீடு வாங்கி தரேன்னு அதில் இறங்கிட்டார். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் எபிசோடில் என் கூட ரொம்ப முக்கியமான ஒரு நபர், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். என் கூட திரு கலைஞானம் ஐயா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அவருக்கு அண்மையில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் அவருடைய உணர்வுகள் மற்றும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் இருந்தாங்க, ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி, முக்கிய முக்கிய இண்டஸ்ட்ரியில் கூடிய முக்கியமானவங்க அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. அதில் நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னலாக அவங்களுடைய மனமார்ந்த சில விஷயங்கள் கருத்துக்களை தெரிவித்தாங்க உங்களை பற்றி. அந்த பேச்செல்லாம் கேட்கும்போது உங்களுடைய உணர்வு அந்த மேடையில் எப்படி இருந்தது? என்னுடைய உணர்வு வந்து, எனக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிறதுக்கு பாரதிராஜா எவ்வளவு சிரமப்பட்டு அந்த விழாவை எடுத்தாருங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு பக்கம் அவரை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5 நாள் 6 நாளாக இரவு போல் அவர் தூங்கவே இல்லை, அப்படி கஷ்டப்பட்டார். அப்படி என் மேலே அக்கறை எடுத்து அவர் அந்த விழா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வேணுமில்ல. இதுக்கு முன்னே நம்ம கலை உலகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்களாக இருந்தார், எழுத்தாளர்கள் இருந்தார் சினிமா உலகத்தில், இப்போவும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நானும் அதில் ஒரு ஆள் தான், ஒரு எழுத்தாளர். என் மீது மட்டும் அவளை பற்று வச்சு எனக்கு இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய கதை சொல்லும் பாணி ஒரு ஆழமாக இருக்கிறதுனால என் மேலே ஒரு அதீத பற்று வச்சு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு ஒரு 15 வருஷமாக அவர் சொல்லிகிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து நான் அவர் கூட அவர் செய்கிற கதையிலெல்லாம் கூட மிங்கிளாகிட்டே வரேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நான் சீனியர். இளையராஜா, பாரதி ராஜா, கங்கை மரன், பாஸ்கர் இவங்கள்லாம் வர்றதுக்கு முன்னோடியே நான் வந்து பிரபல ரைட்டர் ஆகிட்டேன் சினிமாவில். அதனால் வந்து அவர் அப்போருந்தே பார்க்குறாரு என்ன. அந்த மாவட்ட பாசம் ஒன்று, நம்ம மாவட்டத்துக்காரர் அடிக்கடி பேசுவார், ஐயோ இவர் யார் தெரியுமா மதக்காரர் நம்ம மாவட்டம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிடுவார். அந்த பாசம் ஒன்று. இதெல்லாம் சேர்த்து அவர் பிரபல டைரக்டர் ஆகும்போது என் மேலே ஒரு நம்பிக்கையும் பற்று வச்சு, அப்பப்போ அவர் எழுதுகிற அவர் எடுக்கிற கதைகளெல்லாம் என்னை கூப்பிட்டு, கலைஞான இந்த கதைக்கு இப்படி ஒரு சீன் வேணுமே என்ன செய்யலாம் அப்படிம்பார். அப்புறம் சில கதைகள் வந்து கிளைமேக்ஸு தகராறு நின்றுவோம், அதுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிம்பார். இப்படி தொடர்ந்து அவர் எடுக்கிற படங்களில் பெரும்பாலும் உள்ள படங்களில் நான் அதில் உழைச்சிருக்கேன். இப்போ வேதம்பூதிதுன்னு ஒரு கதையை வாங்கிட்டு, அதாவது அது ஒரு ஓரங்க நாடகம் வேதம்பூதிது, அதுக்கு பேர் ஓரங்க நாடகம் தான். 4 சீன் தான் அந்த வேதம்பூதிதுக்கு இருந்த கதை, 4 சீன் தான். கண்ணன்னு ஒருத்தர் எழுதினார். அந்த நாடகத்தை பார்த்தோன்னே பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பற்று ஏற்பட்டு போச்சு அந்த கதையின் பேரை. இது எப்படியாவது படமாக எடுக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த கதையை வாங்கி வச்சுக்கிட்டு
எல்லா ரைட்டரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து ஐயோ இதை ஒரு படமாக எடுக்கணுமே அந்த நாலு சீனை அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது எல்லாருமே சார் நாலே சீன் தான் அதை எப்படி சார் படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி இது எப்படி எடுக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. நானும் அவரும் ஒரு சேம்பர் ஃபில்ம் சேம்பரில் இருந்தோம். அப்போ அவர் பண்ணா பண்ணார் கலைஞர் அண்ணா நான் ஒரு கதையை வாங்கி வச்சுருக்கேன் அதை நீ கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்ல முடியுமான்னாரு. சொல்கிறேன் என்ன சொன்னே முடியாதுங்கிறது என் அகராதிலே கிடையாது. காரணம் என்னென்னா இது ஒன்றும் ராமாயணம் இல்லை மகாபாரதம் இல்லை அல்லது ஐம்பெரும் காப்பியத்தில் சிலம்பும் அல்ல திருக்குறளும் அல்ல கற்பனை கதைங்கிறது கற்பனை தானே. அதை ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு இடம் குறை வந்தால் ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுத்து அந்த கதையை எழுத்துக்கலாம். இது நான் கற்றுக்கிட்டது நானாக கற்றுக்கிட்டது இறங்கலாம் மக்களாம் எனக்கு குருவெல்லாம் கிடையாது. ஏன்னா ரெண்டு வயசு ஏழு வயசுலேயே படிப்பை நிறுத்திட்டு படிக்காத நான் அதுதான் உலகத்தை உண்மை அனுபவத்தில் கதை சொல்லிக்கிட்டு வரேன். இப்படி வரும்போது அப்போ இந்த கதையை எத்தனை நாளையில் இங்கே முடிப்பீங்கன்னாரு. யார் பாரதியார். நாளைக்கே முடிச்சிடறேன் என்ன முழிச்சார் ஒரு முடி. இப்போ சரி இப்போ என்ன செய்யணும் நீங்கள் எல்லோரும் மொதல் இந்த ரூமை காலி பண்ணிட்டு போங்க. எனக்கு நைட்டு ஒரு ரெண்டு வீட்லேயும் ஒரு காப்பி வாங்கி வச்சுட்டு போங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வாங்கன்னு நைட்டு 11 மணிக்கு சொல்கிறேன். கரெக்டாக 11 மணி டைரக்டர் படைசூல வந்துட்டார். வந்து என்ன கலைஞானம் அப்படின்ட்டு வந்தார். ரெடி சார் அப்படின்னு எல்லாம் உட்காந்தாங்க. அந்த கண்ணனும் வந்தார். எல்லாம் உட்காந்தானே கிட்டத்தட்ட 40 சீன் சொன்னேன். 4 சீனு ஓரங்க நாடகத்துக்கு 40 சீன் சொல்லி கதையை மூவ் பண்ணிட்டேன். அதில் ரொம்ப அசந்துட்டார். யார் பாரதிராஜா. எத்தனையோ ரைட்டர் வச்சு அவர் பார்த்தார். அவங்க இதில் எப்படி சார் கதை பண்ண முடியும்னு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியாது. எனக்கு எனக்கு பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி முடிச்சோன்னே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியில் என்ன சார் ஒரு கை நிறைய பணத்தை கொடுத்தாரு. பிடிச்சி வச்சுக்கையா வச்சுக்கையா வச்சுக்கிறார். இல்லை எப்படிலாம் அநியாயத்துக்கு ஒரு இரவுலே கதை பண்ணுற கடவுள் உனக்கு பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காரு. கலைஞானா நான் இப்போ சொல்கிறதே கரு எனக்காக ஏதாவது ஒரு நேரம் வந்தால் உனக்கு நான் ஒரு விழா எடுப்பேன். எப்போ சொன்னார் 20 வருஷத்துக்கு முன்னாடி உணர்ச்சி வருஷம் பாரு நம்ம கூட குழந்தைய பாராட்டுவோம்ல அது மாதிரி அவர் என்னை குழந்தை மாதிரி நினச்சிட்டு அப்பப்போ உனக்கு விழா எடுக்கணுமா விழா எடுக்கணுமையான்னு சொல்லிகிட்டே இருப்பார். உண்மையான உணர்வு அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்படியே பல வருஷங்கள் சொன்னார். பல நேரங்களில் வந்து நான் உடம்பு சரியில்லாத நேரங்கள்லாம் வந்து ஆஸ்பத்திரியில் பார்ப்பார். பார்த்து அவர் எனக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். எந்த குறையும் வைக்கலை. என் மீது அதீத பிரியம் அவர் வச்சுக்கிருந்தார். அதுதான் உண்மை. இப்படி எங்களுக்குள்ள இணைபெரியாத அண்ணன் தம்பி மாதிரி போயிட்டுருக்க காலகட்டத்தில் எனக்கு 90வது வயசு பிறந்தது. நான் அவரை வருது இந்த மாதிரி எனக்கு 90வது பிறந்த நாள் வருது நாளைக்கே அப்படின்னேன். நாளைக்குள்ள ஒரு 2-3 நாள் அப்படி சொல்லி சொன்னேன். நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு சொன்னேன். அப்படி சொன்னால் உடனே பிறந்த நாளுக்கு வந்துடுவார்ல. உடனே என்ன சார் ஆஹா 90வது வயசு வந்துடுச்சா கலைஞானார். ஆமாம் வர 15 ஜூலை 15 இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும் நினைக்கு 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணார் இதுக்கு இந்த நேரம் அருமையான நேரம் ஆச்சே எது பிறந்த நாள் இன்றைக்கே அவர் விளையாடுக்கலாமனு அவருக்கு சில ஸ்ட்ரகிள் பண்ணுறது இருக்கும்ல அவர் சூழ்நிலைக்கு தகுந்தபடி சில கஷ்டம் இருக்கும்ல என்ன தான் கோடிக்கணக்கான சம்பாதிச்சாலும் அவர் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கல அந்த போராட்டத்தில் இதை நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டிட்டு என்னதில் முழுமையாக இறங்கிட்டார். கலைஞானா இப்போ வந்து நான் உனக்கு பாராட்டு விழா நடத்த போகிறேன். இப்போ நீ ஒன்று செய்ய ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணி இந்த விழாவில் கலந்துக்கணும்னு கேட்டு சொல்லுங்கன்னார். உடனே போட்டேன். உடனே அவனு சொன்னார் ஓகே அதான் ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னார் என்ன ரஜினி சார்னே 15ஆம் தேதி ஜூலை 15ஆம் தேதி நான் மும்பையில் பெரிய ஷெட்யூல் போட்டு அன்னைக்கு தான் ஆரம்பம் மும்பையில் இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னார். சார் உங்களை கேட்க சொன்னார் பாரதிராஜா கேட்டேன். இப்போ நீங்களே ஒன்று பேச முடியும்னுங்க எந்த தேதியில் வச்சுக்கலான்னு. உடனே பாரதிஜிட்ட இப்படி சொல்கிறாரு நீங்களே போடுங்கன்னு. உடனே அதுக்கு முன்னே கொஞ்சம் சின்ன ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சின்ன மோதல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த அரசியல் ரீதியாக அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் வந்து எனக்கு விழா எடுக்கிறதுல அவருக்கும் கடமை இருக்குது உங்களுக்கும் கடமை இருக்குல்ல என்னால் அறிமுகப்படுத்துவதுங்கிறத ஒரு கடமை இருக்குது உங்களுக்கு என் மேலே உள்ள பிரியத்தில் கடமை இருக்குது ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரதி முடியுமான்னு பாருங்கள். நான் எப்போவுமே விழா எடுக்கணும் செய்யணும் அந்த ஆட்சியெல்லாம் என்ன எப்போதும் கிடையாது எனக்கு எந்த காலத்துலையும். இதுக்கு முத நாள் வந்து வருது கலைமாமணி கொடுக்குறாங்க மறுநாள் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா
13ஆம் தேதி ஆகஸ்ட்டு கலைமாமணி கொடுக்குறாங்க எனக்கு. 14ஆம் தேதி எனக்கு ஜூலை வேண்டாம், 14 வச்சுக்கலாம், அதுக்குள்ளே நான் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வரேன்ட்டார். யார்? ரஜினி. பாம்பே ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துடுவேன் அன்றைக்கி வச்சுக்கிட்டேன். உடனே ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட்டார். யார்? எனக்கு சொன்னது குறுகிய காலத்தில் ஃபுல் ஸ்விங்கில் எடுத்து போஸ்டர் அடிக்கணும். ஃபோட்டோக்குள்ளே என்னுடைய பிறந்துச்சு. நான் ஃபோட்டோ பிரிய நிறைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். நாடகத்தில் நடிச்சது, சின்ன வயசில் நடிச்சது, விதவிதமாக இருக்கும். அது வேணும்னே என்ன எனக்கு ஃபோட்டோன்னா அவ்வளோ ஆசை. அந்த ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணார், கலைவாளர் அரங்கில் எங்கே பார்த்தாலும் அரங்கமே மூடுற அளவுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஃபோட்டோ பெரிய பெரிய ஃபோட்டோ, லவ் சைஸ் எல்லாவா, ஆலோயரத்தில் ஃபோட்டோ. இதெல்லாம் என்ன காசாங்க, என்ன விளையாட்டா? அவங்க கூட நான் பிறந்திருந்தாலும், ஒரு தாய் வயிற்று பிள்ளையார் நாங்கள் பிறந்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டேன். அப்படி பாரத ராஜா பிரமாதமாக செலவு பண்ணி ராத்திரி போல் அத்தவங்கள போட்டு போஸ்டரும் ஒட்டி ஓஹோ ஓஹோன்னு அந்த விழாவை நடத்தி முடித்தார். எல்லாருக்கும் எனக்கே ஆச்சரியம். போய் உட்காந்து கிரீடம் வைக்கிறாங்க. ஒரு என்னால் சுமக்க முடியாத ஒரு எம்ஜிஆருக்கு போய் சிவாஜிக்கு போட்டேன். நான் போட்டேன் படம் இருக்கிற காலத்தில். அவங்களுக்கெல்லாம் எம்ஜி சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கும் விளையாடுத்த இல்லை இது சத்துணவுக்கு. அப்புறம் சிவாஜி வச்சு ரெண்டு படம் எடுத்தேன், 4 கதை எழுதுனேன் இல்லை. அவரப்போ அவருக்கு நான் விளையாடுத்து விளையாடின பெரிய மாலை அவரை உயர்த்து கொண்டு போய் போட்டு பழக்கம் எனக்கு. இப்போ எனக்கே அது வருது, பெரிய மாலை ரெண்டு பேர் தூக்கிட்டு வரா என் தோழிலாம் வச்சு கீழே உட்காந்துவேன். போட்டு கிரீடை வச்சு ஒரு பட்டம் கொடுத்து, என்னுடைய தாய் வீடான டைரக்டர் சங்கத்திலேருந்தும் எழுத்தாளர் சங்கத்திலேருந்தும் எனக்கு என்னை கௌரவிச்சாங்க. ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க, பொற்கிளி கொடுத்தாங்க. எழுத்தாளர் சங்கம், தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்திலேருந்து ஒரு பொற்கிளி கொடுத்தாங்க. டைரக்டர் அசோசியேஷனில் ஒரு பெரிய ஷீல்டு கொடுத்தாங்க. அதில் வந்து என்னை ரொம்ப பாராட்டி போய் எல்லோரும் வந்தாங்க. என்ன மற்றவங்களாம் வரதை விட என்னுடைய எழுத்தாளர் என வந்து என்னை பாராட்டுறது தான் எனக்கு பெருமை. அது அங்கே தான் பார்த்து அதில் தான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த இடத்துல அடையே ஆர்கே செல்வன் வந்திருக்கார், அவர் டைரக்டர் தலைவர். தம்பி பாக்கியராஜ் இருக்கார், அவர் தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்து தலைவர். இப்படி என் சம்மந்தப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து பாராட்டுறத விட எனக்கு பெருமை வேறு என்ன வேணும்? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு விழாவை எடுத்து சர்வீஸாக. இப்போ சிவகுமாருக்கும் ஒரு கோபம். சிவகுமார் என் தம்பி, உலகத்திலேயே நான் ரெண்டு பேரத்தை அதிகமாக மதிக்கிறேன். சிவகுமார் பேர் ஒன்று சின்னப்ப தவிர அண்ணு கலைஞானன், ரெண்டு பேர்தே நான் மதிக்கிறவங்க அப்படின்னு பேசிட்டு ஆரம்பித்தார். எத்தனையோ பேரை முன்னுக்கு கொண்டு வந்துட்டார். பல பேரை, ரஜினி மட்டும் இல்லை, கமல்ஹாசனே வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுக்கு வந்தப்பறம் இவர் தான் குறைத்து மல்ல அறிமுகப்படுத்தினார். அப்புறம் வாணிஸ்ரீ, சொல்லிராஜன், எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. எல்லாம் கோடீஸ்வரா இருக்காங்க. இவர் இன்னும் ஏற்றி விடுற ஏனியாகவும் தோனியாகவும் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு, வாடகை வீட்டில் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன மாதிரி குடியிருக்க வீடு இல்லை, இந்த மாதிரி நகை நட்டெல்லாம் வச்சு தான் வந்து அவர் வந்து ரஜினிகாந்துக்கு பணம் சிரமம் வந்தப்போ தேவர் வேற கைவிட்டார். அவர் அந்த படத்தை எடுத்தார். இன்றைக்கி அவர் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு ஒரு வார்த்தை போட்டார். யார்? சிவகுமார். அது அவருக்கு ஒரு ஃபீலிங்காக போச்சு. யாருக்கு? ரஜினிக்கு. வீடுகளோடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறார். இத்தனை படம் எடுத்து இத்தனை நடிகர்களை முன்னேற்றத்து கொண்டு எத்தனை பாடகளை ரெண்டு பேர் எழுதுனவர்கள் ரெண்டு எல்லாரையும் நான் முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தேன். இப்படி சம்பாதிக்கணுங்கிற ஆசை என்னமோ வரல, அன்னைக்கு வரல. இப்போ வயசான காலத்தில் கொஞ்சம் ஓஹோ கொஞ்சம் சம்பாரித்து வச்சுருக்கணுமோன்னு வாடகை கொடுக்க முடியாத நிலமை வரும்போது அப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். தெரியல, அது மாதிரில கதை 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 தான். அதை தவிர அவர் ஒன்றும் தெரியாது. இப்போ அவர் என்ன அரசாங்கத்தை கொஞ்சம் கவனத்துக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டார். யார்? சிவகுமார். அது அன்றைக்கி பேசினதாக அரசாங்கம் உடனே நாளைக்கு மனு கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருந்தன்மையான ரெண்டு மினிஸ்டர்கள் வந்திருந்தாங்க. உடனே ரஜினி பேசுவார்னோடனே இவர் செஞ்சார். இவர் நகைகள்லாம் வச்சுக்கிச்சு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாருன்னு நீங்கள் இப்போ சொல்லித்தேன் தெரியுது. எனக்கு வந்து கதாநாயகனை போட்டு ஒரு படம் எடுக்கிற காலத்தில் அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன ஒரு சூழ்நிலைனா, அந்த வீரா படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் பக்கத்துலேயே அம்மன் கோல் திருவிழான்னு எடுத்துக்கிட்டது. கலைக்காணி சார் அப்படின்றார். பார்த்தேன். ஆர் இது நீங்கள் வாங்க வாங்கினார். உடனே அந்த ஜெயராம்னு ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு ட்ரைனிங்னா அவர் வாங்கன்னு சொன்னால் அவன் ஒரு சேர் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வருவான். வந்து என் போட்டான் பார்த்தா சேர் போட்டுக்கிட்டு இருக்கான். உட்காது, அவர் உட்காது. நல்லா இருக்கலாம் அப்படின்னாரு. வேகமாக பேசுவார்ல எதிர்த்தார். நல்லா இருக்கலாம், நல்லா இருக்குது அப்படிப்பா. அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளா? நான் அப்புறம் மூடு மாறினேன். அவருக்கு மூடு அந்த சிரிப்பெல்லாம் மாறி, கலைஞர் சார் உங்களுக்கு நான் அடிக்கடி உங்களை நினைப்பேன், ஏதாவது ஒரு படம் எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பேன்.
ஆனால் நான் வளர வளர விஐபி என்னை ஒரு வேலி போட்டுருச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் மந்திரியாக இருந்தால் கூட வரட்டு வச்சு படம் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது சார். நீங்கள் நல்லா இருந்தால் போதும் சார். நான் என்னுடைய ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன்ல, அது ஒன்றும் போதாதான்னு ஜாலியாக போய் நான் ஷூட்டிங் போகிறேன்ட்டு போயிட்டேன். அடுத்த ஒரு 90 நல்ல அவர் வீட்டை வந்து அழைப்பு வருது. எதுக்குன்னு போனால், அருணாச்சலம்ங்கிற படத்தில் என்னையும் ஒரு பாட்டராக சேர்த்து அனௌன்ஸ் பண்ணார். அன்றைக்கி பூஜைக்கு வரணும் நீங்கள், சரினே போனேன். எனக்கு அதில் ஒரு ஷேர் கொடுத்தார். அவர் கொடுத்த படம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. யாருக்கு? ராஜினி கொடுத்தார். அதுக்கு முன்னாடியே பாக்கியராஜோ 50% அவரை அடித்து இது ரொம்ப நல்ல என்னை ஒரு பார்ட்னராக சேர்த்தார். அதில் ஒரு நடிப்பு நடிக்க வச்சார். அது எனக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு. இது ரொம்ப நல்ல ஐயராக போட்டது பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் பாதி கடனை அவர் அடைச்சார். அப்புறம் இவர் கொடுத்தார். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமா சேர்ந்து முடிஞ்சு போச்சு. இதை அவர் சொல்கிறார், நான் வேறு ஆஜாதீசரை கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன்னாலும் சொல்ல அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டார். இப்போ இவர் சொல்கிறாரு, மந்திரி சொல்கிறாரு, நான் வந்து அவருக்கு ஒரு வீடு நிச்சயமாக அலாட் பண்ணேன், உடனே மனு கொடுக்க சொல்கிறாரு. அந்த வாய்ப்பை அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நானே எடுத்து அவருக்கு வீடு வச்சு நிச்சயமாக காட்டி கொடுப்பேன், வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த மேடை சொன்னால். கர்ணகோஷம் இங்கே அடித்தது அமெரிக்கா வரல ரியாக்ஷன் இருந்தது. உடனே எனக்கு போன இப்போத்தே நம்ம பேசுகிறது அடுத்த அந்த நிமிஷமே அமெரிக்காவுக்கு போகுது. இப்போ அப்படி விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. இங்கிலாண்டுலேருந்து வாழ்க கலைஞானம் இது ரஜினி வாழ்கங்கிறாருங்க. எங்கே இங்கிலாண்டுலேருந்து வருது ராத்திரி அந்த பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை என் செல்லுக்கு வருது. என் பையன் வச்சுருந்தான், அவன் சொல்கிறான், உன் போன் வந்துக்கிட்டே இருந்துச்சுப்பா. அவர் பேச பேச வெளியூர் நாடு முழுவதும் வரவேற்றது. அவர் சொன்ன வார்த்தை வீடு தேடி எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக 10 crore எனக்கு வீடு வேணும்னு சொல்ல முடியுமா? உழைச்சியில் சம்பாதிக்கிறாரு, சும்மாவா கள்ளக்கடத்துலையோ இல்லை கொள்ளையடிச்சார் ரஜினிகாந்த் சம்பாதிச்சார், உழைக்கிறார். அந்த உழைப்பை நம்ம மதித்து அன்பை பிழியக்கூடாது. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு ஒரு வீடு எடுத்தே அன்புன்னு ஒரு முடிவோட தீவிர முயற்சி. யார் பண்ணுறாங்க? சிவகுமார், என்னுடைய உடன் பிறந்த தம்பி. ஏதாவது பற்றாக்குறை அதில் வந்தால் அவர் போட்டு எடுக்கிறது முடியும் பண்ணி இறங்கிட்டார். ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி வீடு தேர் அவர் போய் வீடு தேர்றாருனா நான் எல்லாம் கொடுத்து வச்சேன் இல்லையா? என்னால் அவருக்கு ஒரு பெரிய லாபம்லாம் இல்லை. ஆனால் அவரால் சமயம் ஒரு 10 என் குழந்தைகள்லாம் படிக்க வச்சுருக்கார். பேரைங்கள்லாம் என்மேலேயே எப்போவும் தூக்கத்தோடு ஒரு கண்ணாக இருக்கார். இது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு இந்த பணம் சம்பாரித்ததை விட தம்பிமார்களை சம்பாரிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு ஒன்றுன்னா உடனே பாக்கியராஜ் என்னங்கிறாரு, பாரதராஜா என்னங்கிறாரு, வாசு என்னங்கிறாரு, சிவகுமார் வீட்டுக்கே ஓடி வந்துடுவார். என்ன என்ன சம்பாதிச்சாலும் என்ன குறைஞ்சினா உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுனால சம்பாதிக்கணும், வாங்கணும், வீடு வாங்க அதெல்லாம் என்ன வரல. ஏன்னா தம்பிமார்கள் இருக்கால, ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு என் மையம் ஃபோன் பண்ண அத்தனை பேர் அங்கே வந்துட்டான். கூட்டிய சீக்கிரத்தில் வீடு எனக்கு அமை அப்படி அமைக்கும்போது மற்ற எனக்கு வீடு கிடச்சிருச்சு இந்த இடத்துல அப்படிங்கிறத ரஜினிக்கு நான் சொல்லுவேன். சொல்லணுமில்ல, அவர் கொடுத்த நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டோட நம்ம சிவகுமாரன் சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு வீடு வாங்கியாச்சு சார்னு அப்போ அவர்கிட்ட சொல்லணும். அவர் எவருக்கும் எவ்வளவு கொடுத்தார் ரஜினிகாந்துங்கிறது முக்கியம் இல்லை. சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து இனிமேல் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க வேண்டாம், ஒரு வீடு வாங்கித்தரேன்னு அதில் இறங்கிட்டார். இறங்கி முயற்சி நடந்திருக்கு. அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும்ல. நான் பேராசையெல்லாம் பண்ண மாட்டேன், கிடைச்சதை வச்சுட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு போகணும். அன்னைக்கு பாராட்டு விழாவில் முக்கியமான நடிகர்கள் இயக்குநர்கள்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க, பேசினாங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முழு நேர நடிகனானதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க அந்த காலகட்டத்தில். அவர் அந்த விழாவில் வராதது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துச்சா? எனக்கு அப்படிலாம் கமலஹாசன் அந்த விழாவுக்கு வரலன்னு வருத்தமெல்லாம் படலை. காரணம்னா அவரும் என்னுடைய தம்பி தான், அது ஒரு காரணம். அப்புறம் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு 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 நிரலான ஒரு குணம் இருக்குது, அது உண்மை. நிரலான குணம் என்னை பார்த்தா அண்ணன் கை எடுத்து கும்பிடுவார். வேற சிம்மாச்சாரம் அவருக்கு நான் ஒரு டயத்தில் கதைக்கு இந்த அதிபீர பாண்டியன்னு ஒரு கங்கைமரனை வச்சு ஒரு படம் எடுத்தார். கதை டிஸ்கஸில் என்னை கூப்பிட்டார், போனேன். போகும்போது தேவரமன் கதையும் கான்வாய் கதைன்னு ரெண்டு கதை சொன்னேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன், கதை சொல்லிகிட்டே இருந்தால்தான் எனக்கு தூக்கமே வரும், சாப்பாடே இறங்க. ஆனால் இது ரெண்டுமே நல்லா இருக்குன்னு நான் எடுக்கிறேன்னு சொன்னார். எடுங்கன்னு. அப்புறம் அதிவீர பாண்டியன் வந்து எடுக்காமல் அது ஏதோ ஒரு காரணத்தினால நின்று போச்சு. அப்போ உடனே வேறு கதை எடுக்கிறதுக்கு அவர் போய் கிரேஸ் முகனை வச்சு பரமக்குடியில் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 200 பேரோட போய் இறங்கிட்டார். எங்கே? பரமக்குடியில். கிரேஸ் மோகன் கதையை ஒரு நாள் ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணால் அவருக்கு திருப்தி இல்லை.
அது கிராம கதை. கிராம கதைக்குன்னு சில ட்ரைனிங் தேவைப்படுது, அனுபவம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணார், அது அதிருப்தியோடு அன்றைக்கி நைட்டு அவருடைய அறையில் இருக்கும்போது சங்கிலி முருகன் அங்கே போகிறார். சங்கிலி முருகன் அங்கே போய் வணக்கம் கமலுன்னார். அவர் கால்சிட்டு கேட்க வந்திருக்கார் சங்கிலி முருகன். வாங்க சங்கிலி முருகனே, நல்ல வேலை வந்தீங்க. கிரேஸ் மோகனை வச்சு ஒரு கதை எடுத்து எழுதி அதை ஷூட் பண்ண வந்தேன். மகா காலையிலேருந்து ஷூட் பண்ணி பார்த்துட்டு பிறகு எனக்கு அதிருப்தி ஏற்படுது அந்த கதையில். கலைஞானன்னு ஒரு லைன் சொன்னார், அதை சொல்லட்டுமானார். சொல்லுங்க தம்பி. அவர் ஒரு கோயிலில் முதல் மரியாதை யாருன்னு ரெண்டு பிரமுகர்களுக்கு போட்டி. உனக்கா எனக்கா அப்படிங்கும்போது எனக்கு தாங்கிறான், இன்னொருத்த எனக்கு தாங்கிறான். ஒரு முடிவு தேர்தலில் வரல இந்த கோயிலை திறக்கக்கூடாதான்னு பூட்டுட்டு போயிட்டேன். அதே தான் நான் செய்வேன், எனக்கு முதல் மரியாதை கிடைக்கல, இந்த கோயிலை கும்பிட விட மாட்டேன், அவன் ஒரு பூட்டை போட்டுட்டு போயிட்டான். ஆக ஒரு கோயிலுக்கு ரெண்டு பூட்டு, என்றைக்கு விமோசனம் வருதோ அன்றைக்கி தான் இதை தொடர்பட்டு ரெண்டாகி போச்சு. இது நல்லா இருக்கா தம்பி, பிரமாதமாக இருக்க. எங்கள் ஊர் அவர் மதுரைக்காரர் இல்லை, அல்லகண்டூர் பக்கத்தில் தான் அவர் ஊர் போதக்குடி கிராமம் தானே. இது நல்லா இருக்கா தம்பி, பிரமாதம் இருக்கா அதை சொல்லலாம் அப்படின்னோடனே ரெண்டு பேரும் வரைஞ்சி கட்டிட்டு இறங்கி விடியதுக்குள்ளே 20 சீன் பண்ணிட்டான் விடிய விடிய. அவர் சில சீன்கள்லாம் அவரும் சொல்லுவார்ல. அப்புறம் ஃபர்தராக நான் கதை சீன் சொல்லியிருப்பேன்ல, அந்த ரெண்டு வரியோடு இருக்கும்போது எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ கரண்டால் 15 சீன் ஆகி ஷூட்டிங் ஆரம்பிச்சு. இப்போ படம் ஷூட்டிங் ஆரம்பித்தவர் நானும் அறிமுகப்படுத்தின நாகராஜ சொன்னேன், அதில் ஒரு முக்கியமான வேஷம் நடித்தான். அவன் முடிச்சுட்டு ஓடி வந்து என் வீடு தேடி வந்து காலில் விழுந்து கும்பிட்டு, அண்ணே தேவரமன் கதையில் இப்படி ஒரு ரோல் நான் ஆக்ட் பண்ணேன்னா அது நான் சொன்னது தான். ஏன் என்னடா இது அப்படி, அப்புறம் வேறு என்ன இந்த டாம்லையெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க அப்படி, அது நான் ஒன்று சொன்ன சீன் தான். ஆக இப்போ நம்ம அவசரப்பட்டு எதுவும் கேட்டக்கூடாதுன்ட்டு டிஎன்எஸ் ஒரு மேனேஜருக்கு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த அதிகாரப்பாண்டியனுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ஒரு செக்கு கொடுத்தேன், நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தீங்களே அது எத்தனாம் தேதின்னு சொல்ல முடியுமான்னு. இது எதுக்குன்னா அவர்கிட்ட இருந்து கிரகிக்கிறதுக்கு. ஆ ஓஎஸ் நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு உடனே எடுத்து தேதியை சொன்னார். அப்புறம் கலைஞர் சார் ஒரு முக்கியமான விஷயம் யார் எனக்கு சொல்கிறார், நான் எதிர்பார்த்தது அதை, உங்கள் தம்பி கமல் எல்லோரும் என்னை அவங்க தம்பி எனக்கு தம்பின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உங்கள் தம்பி கமல் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சார் சொல்லுங்கன்னு, ஒரு ரெண்டு சீன் உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டாரான். அப்படி கதை எங்கே நகவு நழுவுது பாருங்கள், கனி இது நழுவலை. ஆஹா அதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னால் நான் மறந்துட்டேன். யார் அந்த டிஎன்எஸ்சு மேனேஜர், மறந்துட்டேன் என்ன விளையாட்டாங்க, மனசு குறைச்சிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதோட நம்ம ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்ட்டு படம் ரிலீஸ் ஆனால் என் கதையவே எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக அவர் தான், அது என்றைக்கு மாறமாட்டி என் கதை, அதில் திரைக்கதை அவர் தான் எடுத்து சூப்பர் டூப்பர் இருக்கு. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு படம் ஒரு வருஷம் ஆகி போச்சு, படம் ஓடிச்சு, ஹிந்திக்கு 50 லட்சத்துக்கு விற்றாரு, கன்னடத்துக்கு 10 லட்சத்துக்கு விற்றாரு, சூப்பர் டூப்பர் கிட்டு கோடிக்கணக்கில் சம்பாரித்தார். எதில் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் நான் அதை பற்றியெல்லாம் இல்லை, என் கதைன்னு ஏன் போடலை இதுதான் பிரச்சனை. எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறேன்னு உள்ளூரே இருக்குது, சண்டை போட மாட்டேன்னாட்டேன். மறுநாள் சங்கல முருகன்கிட்ட சொல்லிவிட்டார், அண்ணனை கூப்பிட்டு வாங்க. ஆடாடா பரவாயில்ல, தம்பி இப்போ தான் உணர்ந்துருக்காரு. ஒரு சில படம்லாம் ஓடி முடிஞ்சு போச்சு. போனால் வரிசையாக நிற்கிற ஜனங்கன மாதிரி மாதிரி யார், மேனேஜரு, மேனேஜருடைய பையன், எங்கள் ஆஃபீஸ் பாயே கமலும் முன்னால் நிற்கிறாரு. சங்கலி முருகன் போய் டிஎன்எஸ் அந்த பணத்தை எடுத்து தம்பிக்கிட்ட கொடுங்க, கமலுக்கிட்ட கமல் தம்பி அண்ணங்கிட்ட இன்றைக்கி கொடுங்க அவர் டைரக்ஷன், ஏன்னா அவர் கால்சிட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் கால்சிட்டுக்கு டைரக்ஷன் பண்ணத்தாலும் செய்வார். சரிட்டு உடனே டிஎன்எஸ் கமலாசன் கொடு, கமல்ஹாசன் என்கிட்ட கொண்டு வந்து இப்படி கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டேன் ஒரு பண்டில். முதல்ல கொடுத்தது செக்கு, அதை வேணான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டேன், இது என் ஹஸ்பண்டு கொடுக்கும், நான் நேராக தம்பியை பார்த்து பேசிக்கிறேங்க. பார்த்தேன் அவர் விழுந்துட்டார். அப்பவும் நான் போகலை ஆஸ்பத்திரிக்கு, போனால் தப்பு இல்லை. ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கும் போது போய் என்ன 25 ரூபா கொடுத்துருக்கணும், சண்டை போடுறதுக்கான பைத்தியக்காரனால அவ்வளோ பெரிய முட்டாளா. இப்போவும் ஒரு பண்டல் கொடுக்கும்போது தம்பி இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா அதுவும் நாகரிகம், சுற்றி ஆளுகளாக இருக்குது. சேர்த்து வரேன் அப்படின்ட்டு வண்டியில் ஏறின பிறகு எனக்கு தெரியுமே பாம்பின் கால் பாம்பு அறியும் போகல, தம்பியை பற்றி எனக்கு தெரியுமே, நேராக ஸ்பீடாக வர்றா வண்டியே விட்டான். வீட்டில் வந்து உடச்சி பார்த்தா அதே 26 ரூபா நோட்டாக வச்சுருக்காரு, நோட்டை வச்சுருக்காரு. எப்படி அவர் குணம் பாருங்கள். அதில் நான் ரொம்ப அசந்திட்டேன். அது இன்னும் பஞ்சாயத்திலே இருந்துக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பற்றி அரசியலில் இறங்கிட்டார்ல, அதனால் இறக்க சிந்தனைலாம் வந்துடும். நான் தம்பி என்னை தேடி வருவார், நம்பிக்கையோடு காத்திருக்கேன், வர வேண்டிய பணம் எனக்கு வரும். நன்றி, வணக்கம்.